இப்போ மணிரத்னம் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா எப்பலாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் லபோ திபோனு பல விஷயங்கள் நடக்கும். அப்படி பல விஷயங்கள் நடக்கட்டும். இப்போ இந்த பாடலோட ஸ்டே டியூன் வித் ரேடியோ ஹோம் 94. என்னடா அவன் இப்படி தூங்கிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு ரைட்டர். ஒரு கதையை நம்மளை சுற்றி இருக்கிறதுலேருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி தேடி தேடி தான் இப்படி டயர்டாகி கிடக்கேன். ஆனால் விட மாட்டேங்க. தாத்தா தாத்தா, ஆ டைரி. காதல்னா என்ன தாத்தா? ஏய், காதல்ங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறது, அது மட்டும் இல்லை கஷ்டங்களையும் பரிமாறிக்கிறது தான் காதல். புரியுதா? நீங்கள் யாராச்சும் காதலிச்சிருக்கீங்களா தாத்தா? நான் எல்லாரையும் காதலிக்கிறேன். ஏன், உன்னை விட காதலிக்கிறேன். என்னையும்மா? பாட்டிய காதலிச்சு தான் மனம் வச்சேன். அவ என் மீசையில் மயங்கிட்டாடா. நமக்கொன்னும் அப்படி ஒன்றும் பெருசாக முளைக்கலையே. தாத்தா எனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காரு பாருமா. என்னதுடா அதெல்லாம்? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது விக்ரம். ஃப்ரிட்ஜில் சாக்லேட்டு பிஸ்கட்டு வச்சுருக்கேன். தாத்தாக்கு வேறு வேலையே இல்லை. என்ன தாத்தா இது? வேப்பங்குச்சிடா. அப்படின்னா? இதாண்டா நம்ம ஒரு ப்ரெஷ்ஷு, விலைக்கு பாரு, இதோட மகிமை தெரியும். உங்கள் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும், சொத்த பல்லும் வராது, பூச்சி பல்லும் வராது. ம், தாத்தா இங்கே பாருங்க, அப்பா எனக்கு வீடியோ கேம் வாங்கி கொடுத்துருக்காங்க, வா நம்ம விளாட்லாம். டேய், இதெல்லாம் சோம்பேறி பேருக்கு விளாட்ற விளையாட்டு. தாத்தா உடம்பு பத்தியா? விளையாண்டா உடம்பு ஃபுல்லாக வேர்க்கணும், மூச்சு வாங்கணும். அப்படி விளையாட்டு உனக்கு நான் சொல்லித்தரேன், வா விளையாடலாம். பழைய விஷயம்லாம் சொல்லி கொடுத்து அவனுக்கு எடுக்கிற இந்த தண்ணி என்னன்னு தெரியாம அந்த தண்ணியில போய் நீச்சல் கத்து கொடுத்துருக்கேன் அவனுக்கு. இப்ப யார் அதெல்லாம் கேட்டான்? அவனுக்கு தாத்தா மட்டும் இரு, அப்பனா இருக்காத, நான் இருக்க அப்பனா. தாத்தா. வாய்யா. ஏன் இங்க தனியா உட்கார்ந்துருக்கீங்க? சும்மாதான் ஐயா. அப்பா திட்டிச்சா தாத்தா? ஃபீல் பண்ணாத, அவர் கிடக்குறாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம ஐயா தானே. கரியா, இங்க பாரு சாமி, நம்ம வளர்ந்தாலும் பழசம் மறக்கக்கூடாது. நம்ம நம்மளை மாற்றிக்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் வரும், வந்தாலும் நம்ம மாறக்கூடாது.
புரியுதா? உன் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடந்துக்கிடணும். வாழ்க்கை ஒரு தேடல், அதை கண்டுபிடிச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கிடணும் ஐயா. இதான் நீ என்கிட்ட பேசின கடைசி வார்த்தைகள் தத்தா. இது உனக்காக தாத்தா.